சாமி, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. யாருக்கும் நான் கெடுதலும் செய்ய மாட்டேன். எனக்குன்னு இருக்கிற உறவு சரஸ்வதி நமச்சி மட்டும்தான். எனக்கு வேற யாரும் தேவையும் இல்லை. ராகினி வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்போ அதை கேட்டதுலேருந்தே என் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. அவங்க உயிருக்கு ஒரு ஆபத்து, அவங்க உடம்புக்கு முடியலன்னு கேட்டப்போ மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அந்த கம்பெனியோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய வெற்றி இதெல்லாத்தையும் பார்த்து அவங்க மன உளைச்சல் காலாகிறான்றத கேட்குறப்போ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் என் சொந்த காலில் நின்று ஜெயிச்சு காட்டுவேன்னு அவங்ககிட்ட தான் சபதம் போட்டு வந்தேன். அதில் நான் நேர்மையாக தான் இருக்கேன். குறுக்கு வழியில் எந்த விஷயத்தையும் யோசித்து கூட கிடையாது. எனக்கு அவங்க உறவுலாம் வேண்டாம். ஆனால் அவங்க என்னை பெத்து வளர்த்து கொஞ்ச காலம் பாசத்தை கூட காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. என்னால் தான் அவங்களுக்கு எதுவும் ஆகிடுச்சுன்னு ஒரு கெட்ட பேர் என்றைக்குமே வந்துடக்கூடாது. அவங்க நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அது போதும். எனக்கு வேற என்ன கேட்குறதுன்னு தெரியல. தமிழ் கோபம் இருந்தாலும் உங்க அம்மா மேல உனக்கு இருக்கிற பாசமும் அன்பும் கொஞ்சம் கூட குறையலன்னு தெரியுது. அவளுக்கு ஒண்ணுன்னா உன்னால தாங்க முடியல. அதனாலதான் சாமி முன்னாடி வந்து நிக்கிற. கவலைப்படாதப்பா, அவளுக்கு ஒண்ணாகாது. அவள் நல்லா